ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2024 வர உள்ள என்னோட கியூப் கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கியூபர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நான் டபிள்யூசி பஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட நேம் வந்து 1/3/3. இதை வந்து ஃப்ளாப்பி கியூப் அப்படி சொல்லுவாங்க, இல்லை ரூபிக் செஜ் கூட சொல்லுவாங்க. நார்மல் 3x3 கம்பேர் பண்ணும்போது அதோட டாப் லேயர் மட்டும் இருக்கும், ஒரு ஒரு லேயர் மட்டும் இருக்கும். இதை வந்து நல்லாவே சூப்பராகவே சேஃப் மாறும். பாருங்க, இதை உள்ள இப்படி நவுட்டிட்டு இதை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பஸ்ஸில், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த பஸ்ஸில் வந்து இதே மாதிரி தான், ஆனால் இது வந்து கோஸ்ட் கியூப் வெர்ஷன். இது வந்து YJ கம்பெனி. இதுவுமே சூப்பரான டேனிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை வந்து 2/3/3, மொத்தம் ரெண்டு லேயர் இருக்கும். 3/3 கம்பேர் பண்ணும்போது இதுவுமே ஆல்சோ நல்லாவே டேனிங் ஆகுது. ஆல்சோ இதை வந்து இந்த மாதிரி நவுட்டிட்டு நவுட்னா சேஞ்ச் ஆகுது, ஆனால் அந்தளவுக்கு இதை பற்றி எனக்கு தெரில, நான் சால்வே பண்ணல. இப்போ வர நார்மலாக அன்சால்வ் ஆகி தான் கிடஞ்சி. இந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி தான் இதை வந்து நான் வீடியோ பார்த்து சால்வ் பண்ணேன், யூடியூப்பில் டுட்டோரியல் பார்த்து. நெக்ஸ்ட்டாக 2/2/3, இதை வந்து 2/2 கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் இருக்கும், ஆனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். GOO2 கியூப் ஸ்பின்னர் வெர்ஷன் இது. இது வந்து 1/1 கியூப். இது வந்து இந்த மாதிரி ஆக்சிஸில் மட்டும்தான் இதை ரொட்டேட் பண்ண முடியும். அண்ட் இது ஆல்சோ ஸ்பின்னர். நெக்ஸ்ட்டாக ஸ்கியூப் மாட் பற்றி பார்க்கலாம். இது வந்து டைனோ கியூப். இது வந்து ஸ்கியூப் மாட் தான், ரொம்பவே ஈஸியான பஸ்ஸில் இது. IV கியூப், இதுவுமே ரொம்பவே ஈஸியான பஸ்ஸில். அண்ட் ஃபைனலாக ஸ்கியூப் மாடில் வந்து இதோட நேம் வந்து கண்டெய்னர் கியூப். மற்ற ரெண்டு ஸ்கியூப் மாடை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் சால்வ் பண்ணதுக்கு, அண்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அண்ட் இந்த பஸ்ஸலோட நேம் வந்து கியர் கியூப். இது வந்து ரொம்பவே ஃபேமஸான நான் டபிள்யூசிஏ பஸ்ஸில், நிறைய பேர் இதை வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு லேயர் ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இது உள்ள எல்லாமே ரொட்டேட் ஆகும். இது எல்லாமே 2x2 ஷேப் மாட்ஸ். இது அதுலேயுமே 2x2+ ப்ரெமிங்ஸோட ஷேப் மாறும். 3x3 ப்ரெமிங்ஸ் வந்து மூணு லேயர் இருக்கும், இதில் வந்து ரெண்டு லேயர் தான் இருக்கும். அதோட இது வந்து ஷேப் மாறும். ரொம்பவே சூப்பரான பசல். 2x2 மிரர் கியூப். இது வந்து நார்மல் 2x2 கம்பேர் பண்ணும்போது இது வந்து எல்லாமே ஒரே கலராக இருக்கும். நம்ம நார்மல் 2x2 வந்து அதை கலரை பொறுத்து சால்வ் பண்ணும், இது வந்து இதோட சைஸை பொறுத்து சால்வ் பண்ணணும். இதுவும் அப்படியே 2x2 மிரர் கியூப் தான், ஆனால் இது வந்து எலிஃபெண்ட் கியூப். இதோட பார்ட்ஸை பொறுத்து இதை சால்வ் பண்ணணும். இது கொஞ்சமே டஃப்பாக இருக்கும் சால்வ் பண்ணுறது. அண்ட் இதோட நேம் வந்து கிலோமிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை 2x2 மெகாமிங்ஸ். இது 2x2+ மெகாமிங்ஸோட கம்பை. இதோட டேனிங் வந்து நல்லாவே இருக்குது, இதுவுமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பசல். இந்த கியூபோட நேம் வந்து பெண்டாக்கல் கியூப். இது எப்படி 2x2 ஷேப் மாட்னா, இதோட கார்னர்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2x2 மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளோட வீலை நம்ம சால்வ் பண்ணுவோம். அண்ட் இதை ரொட்டேட் பண்ணுறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது மாதிரி எல்லாமே கரெக்டான அலைன்மெண்ட் வச்சு தான் இதை வந்து ரொட்டேட் பண்ண முடியும். அண்ட் இந்த சைடு ட்ரைன் பண்ணோம்னா இந்த சைடு எல்லாமே கரெக்டான அலைன்மெண்ட் வைக்கணும். இது வந்து கொஞ்சமே கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இந்த கார்னர்ஸ் சேர்க்கறதுக்கு, உள்ளே இந்த வீல்லாம் சேர்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸி. இப்போ 3x3 ஷேப் மாடை பற்றி பார்க்கலாம். இதோட நேம் வந்து மாஸ்டர் மார்பிக்ஸ். இதுதான் ரொம்பவே பாப்புலரான 3x3 ஷேப் மாடு. இது வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டே ஆர்வத்தில் வாங்கியிருப்போம், இது வந்து ப்ரெமிங்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் சால்வ் பண்ணாமல் அப்படியே இருக்கும். இது ஏன்ட் அப்படி தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு 1 இயருக்கு மேலே சும்மாவே இருந்துச்சு சால்வ் பண்ணாமல். அதுக்கப்புறம் எப்போ தான் ஓரளவுக்கு டுட்டோரியல் பார்த்து இதை சால்வ் பண்ணி கற்றுக்கிட்டேன். இது ஒரு 2-3 டைம் தான் சால்வ் பண்ணேன், ஆனால் இப்போவும் அப்படியே தான் இருக்குது. இதை நான் பார்க்கறதுக்கு ப்ரெமிங்ஸ் மாதிரி தோணும். இதை வந்து இதுதான் சென்டர், இது வந்து இதோட எட்ஜஸ், அண்ட் கார்னர்ஸ் வந்து இந்த 2 அண்ட் இந்த 2 இது மாதிரி தான். ஆனால் மொத்தம் இது 4 சைட்ஸாக இருக்கும். இது அப்படியே 3x3 சால்விங் தான் பண்ணணும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதோட நேம் வந்து விண்மில் கியூப். இதுக்கு ஏன் விண்மில்லே நேம் வச்சுருக்காங்கன்னா, போன நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இதை வந்து செக்கர் போர்டு பேட்டர்ன் பண்ணால் இது வந்து விண்மில் ஷேப் மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது அப்படியே 3x3 ஷேப் மாடு தான். இந்த கியூபோட நேம் வந்து ஃபிஷர் கியூப். இதுவுமே 3x3 ஷேப் மாடு தான், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கியூப். இதோட நேம் வந்து கேஸ் கியூப். ஆனால் இதை பார்க்கறதுக்கு வந்து 5 லேயர் இருந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து சும்மா கட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இந்த 3 லேயர் தான். இது உங்களுக்கு பார்த்து தெரியும், ஒரு கட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் சும்மா மேலே மட்டும் தான் கோட் இருக்கும், இது வந்து ரொட்டேட்டே ஆகாது. அண்ட் ஃப்ரூட் பர்சல் என்ற 2 இருக்குது. இது வந்து லெமன். இது அப்படியே 3x3 ஷேப் மாடு தான். ஆனால் இதுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு, என்னதுன்னா ஒரு பீஸ் காணாமல் போயிட்டு. அண்ட் இதை வந்து ஆப்பிள் கியூப். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரியல் ஆப்பிள் மாதிரியே தோணும். ஏன்னா அவ்வளோக்குள்ள சூப்பரான குவாலிட்டியில் இதை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு 4 ஃப்ரூட் பசில் இருக்குது, நான் வாங்கணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். மேபி இந்த இயருக்குள்ளே நான் அதை பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். இப்போ ஓரளவுக்கு ஈஸியான 3x3 ஷேப் மாடை பற்றி பார்க்கலாம். இதோட நேம் வந்து பேரல் கியூப். இதை வந்து நம்ம ஒயலல் சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பிஎல்எல் சால்வ் ஆகிரும், ஏன்னா இது வந்து ஒரே கலராக இருக்கும். இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கியூப். இதுவும் அப்படியே பேரல் கியூப் தான், இதில் வந்து இந்த மாதிரி பொசிஷனில் கலர் இருக்கும். இந்த கியூப்பில் வந்து இந்த மாதிரி பொசிஷனில் கலர் வரும். அண்ட் இது ஆல்சோ ஸ்பின்னர்.
நெக்ஸ்ட்டு பென்ரோஸ் கியூப் நார்மல் 3x3 கம்பேர் பண்ணும்போது இது என்ன டிஃப்ரெண்ட்னா 3x3 சிக்ஸ் கலர்ஸ் உண்டு, இதில் வந்து 3 கலர்ஸ் தான் உண்டு, அப்படியே 3x3 சால்விங் தான். ஹவுஸ் கியூப் இது பார்க்கறதுக்கு செமையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த கியூபு, இப்படி ஒரு வீடு மாதிரி தோணும் பார்க்கறதுக்கு, இது அப்படியே 3x3 ஷேப் மாதிரி தான். இந்த கியூபோட நேம் வந்து டிஃபார்ம்டு 3x3 சென்ட்ரோஸ்பியர். இதை வந்து மேலே பார்க்கறதுக்கு ஒரு கியூப் ஷேப் மாதிரியும் உள்ளே பார்க்கறதுக்கு ஒரு பால் ஷேப் மாதிரியும் இருக்கும். இதோட செக்கர் பேட்டர்ன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கியூபை இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நார்மல் 3x3 மாதிரி தான் இருக்கும், ஆனால் இப்படி எடுத்து பார்த்தா இது வந்து எப்படி ஒரு நார்மல் 3x3 எப்படி திருக்கி வச்சா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ட்விஸ்டாகி இருக்கும். இதோட நேம் வந்து ட்விஸ்டி கியூப். இந்த கியூபோட நேம் வந்து ஜியோ கியூப். இது வந்து இந்த பார்ட் அப்படியே இல்லாமல் இருக்கும். இதை நான் கியூபர்ஸ் யாராச்சும் பார்த்தாங்கன்னா கியூப் பிரேக் ஆகிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இதை வந்து சூப்பராகவே இதை பண்ணியிருக்கிறாங்க மேனுஃபேக்சர். எப்படின்னா இந்த இடத்துல என்ன பீஸ் வருமோ நம்மளாக யோசித்து அதை சால்வ் பண்ணணும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கியூப் இது. அண்டு லாஸ்ட்டாக இதோட நேம் வந்து வாய்ட் கியூப். இது வந்து சென்டர்ஸ் இல்லாமல் இருக்கும். இதை வந்து பார்க்கறதுக்கே நம்மளுக்கு தோணும் இது எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்ட்டு, ஏன்னா இதுக்கு சென்டர்ஸ் கிடையாது நம்ம 3x3 கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இதோட டேனிங் வந்து நல்லாவே டீசெண்டாக இருக்கும். ரொம்பவே பாப்புலரான மிரர் கியூப்ஸ் பற்றி பார்க்கலாம். எனக்கு மிரர் கியூப்ஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு, என்ன ரீசன் தெரில. நான் வந்து இதை சால்வ் பண்ணுற டைம் வந்து எனக்கு 2 மினிட்ஸ் மேலே ஆகும், சில டைம் சார் 2 மினிட் வரும். ஆனால் இது அந்தளவுக்கு நான் சால்வ் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு இதை கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வந்து ஸ்டார்டிங் கோல்டு கலர். இதை நான் ஃபஸ்ட்டாக வாங்கின மிரர் கியூப், ஆவரேஜாக இருக்கும். இதோ நெக்ஸ்ட்டு சில்வர் கலர். இது வந்து ப்ளூ கலர். இது வந்து YJ கம்பெனி. இது எர்த் மிரர் கியூப். இது வந்து லெஃபன் கம்பெனி. இது எர்த்து, இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது எப்படி நம்ம அதோட மேப்பை பொறுத்து சால்வ் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது வந்து நம்ம மிரர் ஷேப்லேயே இருக்கிறதுனால இதை வந்து நார்மலாக நம்ம மிரர் கியூப் எப்படி சால்வ் பண்ணணும் அதே மாதிரி சால்வ் பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். அண்ட் இந்த 4 கியூபையும் நான் ரீசெண்டாக தான் பை பண்ணேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த 2 கியூப் நான் எப்படி மேக் பண்ணண்டு. பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர். நெக்ஸ்ட்டு ரோஸ் கலர் அண்ட் ஃபைனலாக ஸ்கை ப்ளூ கலர். இப்போ டிஃப்ரெண்டான பசில் பற்றி பார்க்கலாம். மொத்தம் ரெண்டு 6 இருக்குது. இது வந்து சிஏ நம்பர் ஸ்லைடிங் பசில். இது 1 to 15 வாரம் இருக்கும். இது வந்து இந்த ஒரு இடம் மட்டும் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம வந்து ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம். மறுபடியும் அகெயின் கரெக்டாக 1 to 15 வரை சால்வ் பண்ணும். ரெண்டாவது இதோட நேம் வந்து 4 கியூப் பசில். இதோட கான்செப்ட் எப்படின்னா இப்படி டாப்பில் இப்படி 4 கியூபை அடிக்க வைக்கணும். அடிக்க வச்சு ரொட்டேட் பண்ணி பார்த்தா எல்லா இடத்துலையுமே டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்கும். இங்கே க்ரீன் இருந்தால் அங்கே எல்லோ, அடுத்து ரெட்டு ப்ளூ, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி, இங்கேயும் அப்படி அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா சைடுமே. இது ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதோட சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நல்லாவே ஈஸி. இதுவுமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பசில். இதோட ரேட் வந்து 100 ரூபா சம்திங் தான் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். அண்டு நெக்ஸ்ட்டாக இதை பார்க்கறது ஹார்ட் ஷேப் மாதிரி நல்லா சூப்பராகவே இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி புஷ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ் வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கலத்தலாம், மொத்தம் 6 பீசஸ் வரும். இதை வந்து ரிட்டன் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்புக்கு கொண்டு போகணும், அதான் இதோட ப்ரொசீஜர். ரெயின்போ பால். இதோட கான்செப்ட் எப்படின்னா இது ஒரு மூடி மாதிரி இருக்கும், நம்ம இதை கலத்திட்டோம்னா இந்த ஒரு இடம் வந்து ஃப்ரீயாக ஆயிரும். உள்ள ஸ்பாஞ்சு மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இப்போ நம்ம இப்படி கையை வச்சு நம்ம இப்படி இந்த இடத்து நம்ம நவுட்டிக்கலாம், அப்போ இந்த இடம் நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிரும். அதே மாதிரி நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும். இதோட சொல்யூஷன் எப்படின்னா இதோட வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க, அந்த கலருக்கு இந்த பாலை வந்து கரெக்டாக கொண்டு வரணும். இப்போ ஸ்கை ப்ளூ கலர் இருக்கிறனால இதை நம்ம கொண்டு வரணும் அதே மாதிரி தான். இதுவுமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பசில். ஆல்சோ இது வந்து ஸ்பின்னர். ரொம்ப நாள் ஆச்சுனால கொஞ்சம் டைட் ஆகிட்டு அந்தளவுக்கு சுத்த மாட்டுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்னேக் பசில். இதை நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் இதை வாங்கினேன், ஆனால் இதை வந்து எனக்கு அந்தளவுக்கு யூஸ் பண்ண தெரில. ஸோ அதை அப்படியே நான் வாங்கினபடியே வச்சுருக்கிறேன். இதை வச்சு நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான ஷேப்லாம் பண்ணுவாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹார்ட் ஷேப்பு, கீ மாதிரி நிறைய பில்டிங் பிளாக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது வந்து 24 பிளாக்ஸ் நினைக்கிறேன் சம்திங். இதுலேயே 72 பிளாக்ஸ் வரை இருக்குது. கியூப் லெவலில் தான் நான் ஆர்டர் பண்ணேன். இதை வந்து அப்படியே இருக்குது, வாங்கினும் போது அப்படியே இருக்குது. இது ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். இதை கொஞ்சம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இதை பற்றி நான் வீடியோ போடணும். அண்டு ஃபைனலாக ஸ்பின்னர் கியூப் பசில். இது நான் வந்து ரீசெண்டாக தான் பை பண்ணேன். இதோட சால்விங் எப்படின்னா கரெக்டாக எல்லா இடத்துலையுமே ஒரே கலராக கொண்டு வரணும். இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே ஆரஞ்சு இருக்குது, அப்போ இங்கே வந்து அந்த சிமெண்ட் கலர் கொண்டு வரணும், இங்கே வந்து அந்த லைட் ரோஸ் கலர் கொண்டு வரணும். இதான் இதோட கான்செப்ட். நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. 299 ரூபா சம்திங் நினைக்கிறேன் இந்த கியூப். நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கான பசில், ஆனால் நான் நினச்சதோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இப்போ மினி பாய்ஸை பற்றி பார்க்கலாம். இது வந்து 1x1 கியூப். இதை வந்து நான் 4 கியூப் பசில் இதுக்கு முன்னாடி காமிச்சோம்ல, அதுலேருந்து நான் மேக் பண்ணது. நான் இதுக்கு முன்னாடி இதில் வந்து பேப்பர் ஒட்டி வச்சுருந்தேன், உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அது வந்து ரிமூவ் ஆகிட்டு, ஸோ நம்ம மறுபடியும் அதை ஒட்டணும். இந்த சின்ன 3x3 வந்து நான் கன்னியாகுமரியில் டூர் போகும்போது வாங்கினது. இதோட டேனிங்குமே நல்லா மீடியமாக சூப்பராக இருக்கும். ரூபிக்ஸ் கீ செயின் கியூப். இதோட டேனிங் வேறு லெவல் பேடாக இருக்கும்,
ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது. சிஇ 2x2 பில்லோடு மினி கிச்சன் கியூப், இதோட நேம் பாருங்கள் எவ்வளோ பெரிய நேமாக இருக்குன்ட்டு. இதோட டேனிங் ஆல்சோ சூப்பராகவே இருக்கும். அண்ட் இதோட நேம் வந்து அந்த டிஃபார்ம்டு 3x3 சென்ட்ராஸ்பியர் நீங்கள் கியூப் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி, அதோட வெர்ஷன் கீச்சைன் வெர்ஷன். இதை வந்து கியூப்ல வந்து 149 ரூபா சம்திங் இருந்துச்சு, ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதுக்காண்டி இந்த கியூப்பை நான் பை பண்ணேன். அண்ட் ஃபைனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கியூப் மினி பிரேமிங்ஸ், வேற லெவல் க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதை வச்சு நான் சஃபை சிங்கிள் கூட வந்திருந்தேன், ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ டிஃப்ரெண்டான 3x3 பற்றி பார்க்கலாம். இந்த கேட்டகரியை வந்து இது நானாக மேக் பண்ணது எல்லாமே, நானாக மீன்ஸ் ஏதாச்சும் வீடியோ பார்த்து அப்படி நான் மேக் பண்ணது. ஃபர்ஸ்ட் கியூப் என்னதுன்னா கலர் டேப் கியூப். இது வந்து யுக்ஸின் லிட்டில் மேஜிக் கியூப் என்ற நீங்கள் நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க, நார்மல் நான் மேக்னெட்டிக் கியூப். அதோட ஸ்டிக்கர் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன். எல்லா ஸ்டிக்கரையும் நார்மல் ஃபோர்ஸ் கியூப் மாதிரி இருந்துச்சு. எனக்கு திடீர்னு ஒரு சிந்தனை தோணுச்சு, இந்த கலர் டேப் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, ஸோ அதை வச்சு நான் ஒரு கியூப் மாதிரி மேக் பண்ணிட்டேன். இதை பாருங்கள் நல்லாவே ஷைனிங் ஆகும். அண்ட் இந்த கியூப் வந்து C3 கியூபிங் ஒரு யூடியூப் சேனலில் வந்து இதை மாடிஃபிகேஷன் சம்திங் போட்டிருந்தாங்க. இது வந்து கார்னர்ஸ் வந்து ஒரு கியூப் ஓடுது, எஜ்ஜஸ் வந்து இன்னொரு கியூப் ஓடுது. இது என்ன கியூப்லாம் நான் வச்சுருக்கேன்னா, இது வந்து கியூப்லலோ ட்ரிஃப்ட்டு 3x3 கார்னர்ஸ் வச்சுருக்கிறேன். அண்ட் எஜ் பீஸ்க்கு வந்து சி வாரியர் எஸ் நினைக்கிறேன், மேபி அதை வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்க்கறதுக்கு செமையாக இருக்கும். அண்ட் இதோட டேனிங் ஆல்சோ சூப்பராக இருக்கும், ஆனால் கொஞ்சம் பாப் ஆகுத மாதிரி ஃபீலிங் இருக்கும். அண்டு இது ரெண்டு கியூப் வச்சு மேக் பண்ணுது, இன்னும் ஒரு கியூப் இருக்குது, அதை வந்து ஃபிட் பண்ண முடியல, இதே மாதிரி அதை மாற்றி ஃபிட் பண்ண முடியல, அது அப்படி ப்ரோக்கான கியூப்பில் இருக்குது, நான் அதை வந்து நெக்ஸ்ட்டாக காமிக்கிறேன். அண்ட் இந்த கியூப் எப்படி நான் மேக் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சிந்திக்கலாம். இதை வந்து நான் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணேன். எப்படி ஆர்டர் பண்ணேன்னா, அமேசானில் வந்து ஒரு பிக்சர் கியூப் மாதிரி வச்சுருந்தாங்க, ஒரு கியூப் நம்மளோட பிக்சர் கொடுத்தா அதில் வந்து அவங்க ஃபிட் பண்ணி தருவாங்க, இதே மாதிரி அதில் பிரிண்ட் போட்டு தருவாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளோட பிக்சரை கொடுக்கறதோட டைஸ் கியூப் மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ நான் கூகுளில் போய் இந்த டைஸ் ஸ்டிக்கரை வந்து நான் டவுன்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் பிக்சர் லேப்னு ஒரு ஆப்பில் போட்டு இதை நானாக எடிட் பண்ணேன். இந்த ஒரு பீஸ் மட்டும் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நான் அதை வந்து 9 டைம் இந்த மாதிரி வச்சு இதை ஒரு பிக்சராக எடுத்துக்கிட்டேன். இந்த செட், அதுக்கப்புறம் இந்த செட், அப்படி ஒரு செட்டை நான் எடுத்து நான் அவங்களுக்கு அந்த ஆர்டர் பண்ணும்போது நம்மளோட பிக்சரை வந்து சென்ட் பண்ணும், அவங்க அந்த பிக்சரை வந்து கியூப்பில் பிரிண்ட் பண்ணி தருவாங்க. நான் அப்படி மேக் பண்ணது தான் இந்த டைஸ் கியூப். இது வந்து டேனிங் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. டைஸ் கியூப் வாங்கினு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்தியன் மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்கல, ஸோ நானாக மேக் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து கியூபின் ஏச்சார். இதை வந்து கண்ணாடி பாட்டில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், அண்டு இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஆல்சோ சூப்பராக இருக்கும். அண்டு இதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்குது, இதை வந்து வெளியே வராது. இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் நான் கூடி சிக்கத்தில் அப்லோட் பண்ணுறேன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். இதை என்ன பண்ணணும்னா, இதோட ஒரு டாப் லேயர் மட்டும் கலத்திட்டு மற்றதை உள்ளே விட்டால் அது அழகாக உள்ளே போயிடும். அது டாப் லேயரை வந்து உள்ளே வச்சு நம்ம வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும், அலைன்மெண்ட் பண்ணணும். அண்ட் இந்த 6 கியூபும் 4 கியூப்பில் நான் மேக் பண்ணது, இது அப்படியே 4 கியூப். க்ரீன் கலர் எனக்கு ஃபேவரட் கலர்னால இது அப்படியே வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 எல்லோ அண்ட் டாப்பில் மட்டும் ஒயிட் கலர். இது வந்து சாண்ட்விச் கியூப், ஒயிட் ப்ளூ அண்ட் எல்லோ. நெக்ஸ்ட்டு டாப்லேயும் பாட்டம்லேயும் ப்ளூ கலர், சென்டரில் மட்டும் ஒயிட் கலர். அண்டு ரெட் அண்ட் ஆரஞ்ச் 4 கியூப்பை வந்து இந்த மாதிரி செக்கர் போர்ட் பேட்டர்னில் வச்சுருக்கேன், பார்க்கவே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. இன்னொரு செட் ஆஃப் டிஃப்ரெண்ட் 3x3 பற்றி பார்க்கலாம். இதோட நேம் வந்து பால் கியூப், இது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டாட் கியூப். இது வந்து பீசஸ் வந்து பிளாக் கலர் கிளாஸ் பீஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே டாட் டாட்டாக இருக்கும் எல்லா கலரும். இதோட டேனிங் ஆல்சோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், கொஞ்சம் பல்கி ஃபீல் மாதிரி இருக்கும். இதோட நேம் வந்து YJ பிளைண்ட் கியூப். இதை வந்து பிளைண்டாக இருக்கவங்க கூட சால்வ் பண்ணலாம். ஒரு சைடுமே ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். இந்த சைடு வந்து ஒரு மாதிரி டாட் டாட்டாக இருக்குது, இந்த சைடு வந்து ஸ்கொயர் இருக்குது, இந்த சைடு பபுல், இந்த சைடு ஸ்டார் ஹார்ட், இந்த சைடு ஃப்ரீயாக இருக்குது. நம்ம கூட இதை சால்வ் பண்ணலாம், கண்ணை மூடிட்டு இதை பிளைண்ட் ஃபோல்ட் சால்வ் பண்ணணும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பசல், கண்டிப்பாக எல்லாத்துமே ரெக்கமெண்ட் பண்ணும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கியூப் DNA கியூப், இது வந்து கான்கேவ் எடிஷன். அண்ட் இந்த கியூப்பே எனக்கு ரொம்ப பிடிச்ச கியூப் லெகோ கியூப். இது வந்து நார்மல் கியூப் மேலே லெகோ பீசஸை ஃபிட் பண்ணணும், இதோட டேனிங் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாபெட் கியூப், இதை நம்பர் கியூப் அப்படின்னு கூட சொல்லலாம். 1லேருந்து 9 வாரம் இருக்கும், அண்ட் A2Z வாரம் இருக்கும். இதோட டேனிங் வந்து ரொம்பவே பேடாக இருந்துச்சு. நான் போனால் கலெக்ஷன் வீட்டிலே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு வீடியோ கண்டென்ட் வாங்கியிருக்கேன்டி, அது ரீசெண்டாக தான் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். A2Z கியூப் கலெக்ஷன் 3x3 எடிஷன் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு பில்லோட் கியூப், இதுவும் அந்த வீடியோ கண்டென்ட் தான் வாங்கினேன், இதோட டேனிங் ஆல்சோ மீடியமாக தான் இருக்கும். கார்பன் ஃபைபர் கியூப், இது வந்து ஒரு நார்மல் 3x3க்கு மேலே கார்பன் ஃபைபர் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க, ஆனால் இது பார்க்கறதுக்கு வந்து பிளாக் கலர் கியூப் மாதிரி இருக்கும், அதோட ஓரத்தில் மட்டும் அதோட கலர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜெல்லி கியூப், இது பார்க்கறதுக்கு அப்படி ஜெல்லி ஃபீல் மாதிரி கொடுக்கும், இதோட டேனிங் ஆல்சோ சூப்பராக இருக்கும். க்ளோ கியூப்,
இதை வந்து நம்ம இருட்டான இடத்துல வச்சா கூட இது அந்த கியூப் இங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்படிக்குள்ளே க்ளோவ் ஆகும். எப்படின்னா இது உள்ள வந்து ரேடியோ மாதிரி சம்திங் இருக்குது க்ரீன் கலரில் அதோட இன்டர்னல்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஃபோனில் பார்த்தா அந்தளவுக்கு தெரியாது, வீடியோ எடுத்தால். இதை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இருட்டான இடத்துல வச்சு இந்த கியூப் அங்கே இருந்தால் இந்த கியூப் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கண்ணால் பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட்டு சிஎஸ்எல் 6.0 கியூப். இது வந்து டிரான்ஸ்பரண்ட் கியூப், உள்ளே வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், வெளியே வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. இது மற்ற கியூப்பை கம்பேர் பண்ணும்போது 6 சென்டிமீட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஹோலோகிராஃபிக் கியூப், இதை தான் வேர்ல்டோட ஃபஸ்ட்டு ஹோலோகிராஃபிக் கியூப். இது வந்து இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க, கியூப்ளாக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. இது எப்படின்னா இதோட கான்செப்ட் வந்து நார்மல் 3x3 தான், அதுக்கு மேலே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஒரு இமேஜாக இருக்குது எல்லா சைடுமே. அண்ட் இது வந்து ஒரு ஆப் இருக்குது, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா இந்த இடத்துல இமேஜ் மாதிரி தெரியும். அண்டு ஃபைனலாக ஜம்போ 3x3 கியூப், இது வந்து 10 சென்டிமீட்டர், இது பார்க்கறதுக்கு ரொம்பவே பெருசாக இருக்கும், இதோட டேனிங் மீடியமாக இருக்கும். இப்போ ப்ரோக்கான கியூப்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த 3x3 வந்து நான் 2 3x3 வாங்கினேன். இதுவும் நான் அந்த ஜாரில் வச்சுருந்தோம்ல, கியூபினியன் ஜார், அந்த 2 3x3 தான் வாங்கினேன். நான் மோயோ சம்திங் கியூப் ஆர்டர் பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து நார்மல் பிராண்ட் கியூப் அனுப்பி விட்டாங்க. ஸோ நான் வந்து இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கொடுக்கறதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ ரிட்டனும் அவங்க அதே கியூபை எனக்கு அனுப்பி விட்டாங்க, அதே நான் பிராண்ட் கியூப்பை. நான் வந்து இதை ஃபியூஸ்ட் கியூப் மாதிரி பண்ணலாம் நினச்சிருந்தேன், அதுக்கப்புறம் நான் பண்ணேன், ஆனால் அது அந்தளவுக்கு செட் ஆகல. ஸோ அந்த ஒரு நார்மல் 3x3 அந்த கியூப் ஜாரில் வச்சுட்டேன். இந்த கியூப் வந்து பிரேக் ஆக அப்படி இருக்குது, எப்படியும் அந்த பீஸ் வந்து மிஸ் ஆகிட்டு. இந்த ரெண்டு இதுக்குள்ளே என்ன கியூப் இருக்குன்னா, நான் வந்து இந்த எச் ஸ்வாப்பிங் கியூப் போட்டிருந்தோம்ல, அந்த கியூப்பில் உள்ள மற்ற ரெண்டு பீசஸ் கிடக்கு. இது வந்து சி வாரியில் உள்ள கார்னர்ஸ், இது அந்த கியூப்பில் உள்ள ட்ரிஃப்டில் உள்ள எஜ்ஜஸ், இதுதான் அந்த ரெண்டு இதுலேயுமே இருக்குது. இந்த ரெண்டு பாக்ஸையும் நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள கலெக்ஷன் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து யுக்ஸின் பிளாக் கைலினோட பீசஸ் கிடக்கு, ஏன்னா நான் வந்து டயான் குஹானுக்கு மாற்றி வச்சிட்டேன், உங்களுக்கு அதை நான் லேட்டராக காமிக்கிறேன். அண்ட் இந்த பாக்ஸில் வந்து ஒரு நான் பிராண்ட் 4x4 வந்து பிரேக் ஆகியிருக்கு, இது அப்படியே மாட்டாமல் அப்படியே இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது நான் டபிள்யூசிஏ பசில்ஸ். இப்போ நம்ம டபிள்யூசிஏ பசில்ஸ் பற்றி பார்க்கலாம். 2x2 முடிச்சாண்ட 5 இருக்குது. இது ஃபஸ்ட்டு நான் வாங்கின 2x2, இது செங்ஷோ 2x2 ஆவரேஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக எக்ஸின் லிட்டில் மேஜிக் 2x2 வாங்கினேன், இது அந்த டைமில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, பட் இதோட கார்னர் பீஸ் வந்து ப்ரோக் ஆகிட்டு. இது ஒரு அன்பிராண்ட் 2x2, இது வந்து நம்ம சேனலில் மேசிவ் அன்பாக்சிங்கில் வாங்கின 2x2, இதுவுமே ஆவரேஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரூபிஸ் 2x2, இது மற்ற கியூபை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சவே சின்னதாக இருக்கும், இதோட டேனிங் ஆல்சோ மீடியமாகவே இருக்குது. அண்டு ஃபைனலாக என்னோடய ஒரு மேக்னெட்டிக் 2x2 வாக் 2M, இதான் என்னோடய மெயின் கியூப். இது வந்து நான் 2020 வாங்கணும்னு நினைக்கிறேன், மேபி 4 வருஷம் ஆக போகுது, அந்த வாக் சிம்பிள் கூட அழிஞ்சிட்டு. அண்ட் இந்த கியூபை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, இப்போதைக்கு இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல. இப்போ என்னோடய 2024 கோல் பற்றி பார்க்கலாம். நான் போன இயரே இதை சப்3 ஆவரேஜ் வரலாம் நான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் போன மெயின்ஸ் அண்ட் கோல்ஸ் வீடியோவில், அதாவது கலெக்ஷன் வீடியோவில் நான் சொல்லும் போது சொல்லியிருந்தேன். ஆனால் நான் இன்னும் வர அந்தளவுக்கு நான் ப்ராக்டிக்ஸே பண்ணல 2x2, நான் பண்ணலாம் நினைப்பேன் ஆனால் பண்ணல. ஸோ இந்த டைம் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு ஏம் வச்சு. ஸோ இந்த டைம் அதே கோல் தான், சப்த்ரி ஆவரேஜ் வரணும். இப்போ 3x3 பற்றி பார்க்கலாம். இது நான் மேக்னெட்டிக் கியூப்ஸு, இதான் நான் ஃபஸ்ட்டு நான் கியூப் சால்வ் பண்ண கற்றுக்கிட்ட கியூபு. இதோட ரெண்டு சென்டர் பீஸ் வந்து காணாமல் போயிட்டு, இந்த கியூப் வந்து என்னோடய சிஸ்டர் எனக்கு கொடுத்தது. இது ஒரு ஸ்டோரில் வாங்கின கியூபு. இந்த கியூப் வச்சு தான் நம்ம சேனலில் வந்து 3x3 ட்விட்டரில் வீடியோ போட்டிருப்பேன் ஸ்டார்டிங்கில். அண்ட் இதை வந்து நான் பிளைண்ட் ஃபோல்டுக்கு லெட்டருக்காண்டி எழுதி வச்சேன், இப்போ அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, இதோட டேனிங் வந்து ரொம்பவே பேடாக இருக்கும். இந்த 3x3 வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி 2x2 பார்த்துருப்பீங்களா, அது கூட வந்து செட்டு, இதுவுமே ஒரு கம்பெனி அப்படி நான் சொல்லியிருந்தேன் போன கலெக்ஷன் வீடியோவில், சீன்னு நினைக்கிறேன் மேபி, ஆனால் மறந்துட்டு. ஆனால் இதோட ஸ்டிக்கர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் பேடாக இருக்கும், இது போயிட்டு. அண்ட் இந்த ஸ்டிக்கர் வந்து அடிக்கடி கலரும். இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் 180 ரூபாய்க்கு வாங்கினேன், 120 ரூபா ப்ளஸ் 60 ரூபா டெலிவரி சார்ஜ் வாங்கின கியூபு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு காம்படிஷன் கொண்டு போயிருந்தேன், எம் கியூப்ஸ் ஓப்பன் 2019. இதை வச்சு நான் sub-30 ஆவரேஜ் வந்தேன் அந்த டைமில். அண்ட் இந்த கியூப் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஃபேக் கியூப் அனுப்பி விட்டாங்க, நான் வந்து மோயி எம்ஜிஎஸ் ஆர்டர் பண்ணேன், ஆனால் இதை வந்து மாற்றி அனுப்பி விட்டாங்க ஒரு அன்பிராண்ட் 3x3. நெக்ஸ்ட்டு ரூபிக்ஸ் பிராண்ட் 3x3, இதை வந்து நான் கலெக்ஷன் காண்டி வாங்கினேன், இதோட டேனிங் ஆல்சோ நான் நினச்சதை விட சூப்பராக இருக்குது. இந்த கியூபோட நேம் வந்து ஒய்ஜே நினைக்கிறேன் சம்திங், இது வந்து ஒயிட் பைஸ் கியூப். இது நான் வந்து A2Z கியூப் நேம்ஸ்காண்டி இதை வாங்கினேன், WFR ஒயிட் பைஸ் கியூப், அந்த ரீசன்காண்டி இந்த கியூப் பை பண்ணேன். இதோட டேனிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த 4 கியூப் வந்து கியூப்ல உள்ள ட்ரிஃப்ட்டு 3x3 நான் மேக்னெட்டிக். நான் வந்து
மல்டிப்ளைன் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கு தான் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரீசன்காண்டி இந்த கியூப் பை பண்ணேன். ஆனால் 5 கியூபாக பை பண்ணேன், 1 கியூப் வந்து மேக்னடைஸ் பண்ணியிருக்கேன், அதை நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம். இந்த கியூப் வந்து அமேசானில் பை பண்ணியிருந்தேன். ஒரு கியூபோட ரேட் வந்து 109 ரூபா சம்திங் தான், சில டைம் வந்து 89 ரூபா வர இறங்குச்சு இதோட ரேட்டு. இப்போ வந்து 130 ரூபா சம்திங்கில் இருக்குது. நீங்கள் வந்து 4th கியூப் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இதோட கியூப் வந்து இறங்கும் போது இந்த கியூப் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு பையருக்கு வந்து 5 கியூப் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு 4th கியூப் பண்ண ஆசை இருந்தால் இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து 1 கியூப் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா 4th கியூப் பண்ணால் 6 கியூப் தேவைப்படும். இது வந்து நார்மல் சி வாரியர் எஸ்ஆர் டபிள்யூ நினைக்கிறேன். இது வந்து கியூப்ளில் வந்து ரீபிரண்ட் பண்ணியிருக்காங்க. கியூப்ளில் ட்ரிஃப்ட் 3x3, இதோட டேனிங் வந்து ஆவரேஜாக சூப்பராகவே இருக்கும். அண்டு ஃபைனலாக வாக் 3x3 இந்த கியூப் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. என்னோட கலெக்ஷனில் வாக் கியூப் இருக்கணும்னுக்காண்டி இந்த கியூப் நான் பை பண்ணேன். இதை தான் நான் மேக்னடைஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் இதை வந்து இதோட கார்னர் பீஸ் வந்து கலத்தும் இல்லை. அந்த ரீசனுக்காண்டி தான் நான் வந்து அந்த கியூப்ளோட ட்ரிஃப்ட்டை வந்து மேக்னடைஸ் பண்ணேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மேக்னடைஸ் கியூபை பற்றி பார்க்கலாம். இந்த 7 கியூப் தான் நான் பை பண்ண கியூப். இந்த 8 கியூப்பும் நான் காம்படிஷனில் எனக்கு கிடைச்ச ப்ரைஸஸ். இதுதான் நான் ஃபஸ்ட்டாக வாங்கின 3x3 யுக்ஸின் லிட்டில் மேஜிக் எலெக்டம். இது வந்து அந்த டைமில் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து நார்மல் யுக்ஸின் லிட்டில் மேஜிக்கை கியூப்ளரில் வந்து மேக்னடைஸ் பண்ண வெர்ஷன், அதனால் இது வந்து இதோட நேம் வந்து எலெக்டம் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டாக வந்து நான் டயான் கோகான் V4 வாங்கினேன். இது வந்து ரொம்பவே சூப்பரான கியூபாக இருந்துச்சு அந்த டைமில். ஆனால் இதோட மிஸ்டேக் என்னென்னா இதோட சென்டர் பீஸ் குவாலிட்டி வந்து ரொம்பவே பேடாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ப்ரோக்கான கியூப்பில் பார்த்துருப்பீங்க, யுக்ஸின் கைலின் பிளாக் கைலின் அப்படின்ற ஒரு கியூபு, அதோட சென்டர் பீஸ் எடுத்து நான் இதில் மாற்றி வச்சிட்டேன். உங்களுக்கு லைட்டாக பார்த்தா டிஃப்ரெண்ட் தெரியும், கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப தெரியாது லைட்டாக தெரியும். இதோட டேனிங்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கியூபோட நேம் வந்து மோயு மேலாங் 3M. இந்த கியூப் வேறு லெவலாக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிச்ச கியூபு. இது வந்து RS3M 2020 கூட ரிலீஸ் ஆச்சு, அதனால் இது வந்து அண்டர் ரேட்டட் ஆகிட்டு. அண்டு நெக்ஸ்ட்டாக நான் வந்து RS3M 2021 மேக்லோ வாங்கினேன். இந்த கியூப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததான் வந்து நான் எக்ஸ்மென்ட் ஒர்னோட V3 ஃப்ளாக்ஷிப் வாங்கினேன். இது வந்து அந்த டைமில் வேல் ரெக்கார்ட் பண்ண கியூபு, மேக்ஸ் பார்க் 3.13 சம்திங் சிங்கிள் கூட இதில் தான் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இந்த கியூப் வந்து 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் என்னாச்சுன்னா இதோட ஒரு ஸ்க்ரூ மட்டும் கலந்துட்டு இந்த ஒயிட் சைடில் உள்ளது. எவ்வளவோ டைட் பண்ணாலும் ஒழுங்காக டைட்டாக மாட்டுக்கு, அது வந்து ப்ரோக் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை அப்படியே வச்சுருக்கிறேன். இதை வந்து வேறு ஸ்க்ரூ வாங்கி நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இந்த கியூபோட நேம் வந்து YJ சீலாங் மினி 3x3. இது வந்து 50 மில்லிமீட்டர் தான் வரும், மற்ற கியூப்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சின்னதாக இருக்கும். இந்த கியூப் வாங்கினக்காண்டி ரீசன் வந்து நான் அந்த கலெக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம்ல, 3x3 A2Z கலெக்ஷன், அந்த கண்டென்ட் கார்டு தான் இந்த கியூப்பை நான் பை பண்ணியிருந்தேன். நான் மேக்னெட்டிக் கியூபை காமிக்கும் போது சொல்லியிருந்தோம்ல, அந்த கியூப்ல உள்ள ட்ரிஃப்ட் 1 கியூப் வந்து நான் மேக்னடைஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு, அது இந்த கியூப் தான். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லாவே சூப்பராக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. இதை நான் எதுக்காண்டி மேக்னடைஸ் பண்ணேன்னா மல்டிப்ளைன்காண்டி தான் மேக்னடைஸ் பண்ணேன். இது எல்லா கியூப்பையும் நான் மல்டிப்ளைன்காண்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால தான் எந்த கியூப்லையுமே லோகோ இல்லாமல் இருக்குது. இந்த கியூபோட நேம் என்னதுன்னா சூப்பர் RS3 மேக்லவ். இதை வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாகவே இருக்குது. இதை வந்து நான் எம்கியூப் சோப்பன் 2023 அப்போ எனக்கு கிஃப்டாக கிடச்சது. இதை வந்து நான் மல்டிப்ளைன் கார்டு தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஒரு ப்ளூ கலர் லோகோ மாதிரி வரும், மோயோட நியூ லோகோ, அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எப்படி ரிமூவ் பண்ணேன்னா சுகர் வச்சு ரிமூவ் பண்ணேன், ரப் பண்ணால் அது போயிடும். நெக்ஸ்ட்டு இந்த 2 கியூபும் குமரகுரு கியூப் ஓப்பன் 2023 அப்போ எனக்கு கிஃப்டாக கிடச்சிது. இது வந்து கியூப்லலோ ட்ரிஃப்ட் 3M ப்ரோ, இது வந்து கியூப்லலோ ட்ரிஃப்ட் 3M. இது ரெண்டுமே ரொம்பவே சூப்பரான கியூப். இந்த கியூப் தான் என்னோட 100 மெயினாக இருக்குது. இது வந்து பிளைண்ட் ஃபோல்டுக்கு மெயினாக வச்சுருந்தேன், இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த 2 கியூபும் எனக்கு NIT திருச்சி கியூப் ஓப்பன் அப்போ கிஃப்டாக கிடச்சிது. இது வந்து எக்ஸ்மென் டொர்னோட V3 ஃப்ளாக்ஷிப். இது வந்து GEMS கியூப். இதோட லோகோவும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் மல்டிப்ளைன்காண்டி. இந்த கியூப் தான் இப்போதைக்கு என்னோட 3x3 மெயின் அண்டு 3x3யோட BLD மெயின். இது வந்து GEMS. ஃபைனலாக இந்த 3 கியூபும் ரிலையன்ஸ் ஆலாப்பே கியூப் ஓப்பன் அப்போ எனக்கு கிடச்ச கியூபு. இதுவும் கியூப்லலோ ட்ரிஃப்ட் 3M ப்ரோ. இந்த ரெண்டும் இது வந்து கியூப்லலோ ட்ரிஃப்ட் 3M. 3x3 என்னோட மெயின் கியூப் வந்து எக்ஸ்மென் டொர்னோட V3 ஃப்ளாக்ஷிப். நான் வந்து போன இயரே சப்டன் ஆவரேஜ் வரணும்னு திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் கடைசி வரை என்னால் வர முடியல. அதுக்கு முந்தின வருஷம் கூட நான் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போதைக்கு என்னோட அஃபிஷியல் ஆவரேஜ் வந்து 10.96 இருக்குது, ஓரளவுக்கு சூப்பரான ஆவரேஜ் தான். ஹோமில் வந்து அடிக்கடி எனக்கு சப்டன் ஆவரேஜ் வரும். அண்ட் நான் வந்து இப்போதைக்கு 11 செகண்ட் சம்திங் ஆவரேஜில் இருக்கேன், 8 to 100 சம்திங் அது எல்லாமே. ஸோ இந்த இயர் வந்து கண்டிப்பாக எனக்கு சப்டன் ஆவரேஜ் வரணும். அண்ட் சிங்கிள் வந்து sub-8 single வரணும். 100 கியூப்லலோ ட்ரிஃப்ட் 3M ப்ரோ தான் என்னோட மெயினாக இருக்குது. இப்போதைக்கு என்னோட ஆவரேஜ் வந்து 20.62 நினைக்கிறேன் சம்திங். என்னோட கோல் என்னதுன்னா ஒரு 15 செகண்ட் இல்லாட்ட 17 செகண்ட்குள்ளே ஆவரேஜ் வரணும். சிங்கிள் வந்து ஒரு 13 செகண்ட் இல்லாட்ட 14 செகண்ட் கிட்ட வரணும். கொஞ்சமே கஷ்டம்தான், ரொம்பவே கஷ்டம்தான், ஆனால் அப்படி ஏம் வச்சிருக்கிறேன். நான் வந்து 100 ஆல்சோ ப்ராக்டிக்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். BLD வந்து இப்போதைக்கு என்னோட மெயின் கியூபி தான். 3x3யோட என்னோட அஃபிஷியல் சிங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 1 மினிட்
தேர்ட்டின் செகண்ட்ஸ் இருக்குது. ஹோமில் வந்து நான் நேற்று தான் 47 செகண்ட்ஸ் சிங்கிள் வச்சுருந்தேன். ரொம்பவே ஹாப்பியாக அந்த சிங்கிள் கிடச்சதுக்கு. ஸோ இந்த இயரில் உள்ள என்னோடய கோல் என்னதுன்னா ஓரளவுக்கு ஹையான கோல் தான், ஒரு சப் 40 செகண்ட்ஸ் சிங்கிள் வரலான்னு ஏம் வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் வந்து 3 ஸ்டைல் மெத்தட் லேண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இந்த இப்போ சிஎம்ஏ காம் போகிறது, இது முடித்ததுக்கப்புறம் நான் வந்து 3 ஸ்டைல் மெத்தட் லேண்ட் பண்ண போகிறேன். ஸோ அது முடித்ததுக்கப்புறம் ஒரு 40 செகண்ட்ஸ் சிங்கிள் கிடைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. அதே மாதிரி ஆவரேஜும் சம்திங் அதே தான், சப் 45 அந்த மாதிரி வரலான்னு இருக்கிறேன். எஃப்எம்சி கோல் பற்றி பார்க்கலாம். எஃப்எம்சி வந்து நான் இப்போதைக்கு 41 சிங்கிள் இருக்கிறேன் அண்டு 48 சம்திங் ஆவரேஜ் இருக்கிறேன், மீன் இருக்கிறேன். ஸோ இந்த இயரில் வந்து ஒரு 35 சிங்கிள் சப் 40 ஆவரேஜ். மல்டிப்ளைனில் என்னோடய கோல் பற்றி பார்க்கலாம். நான் இப்போதைக்கு வந்து 14 கியூப் வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னோட பிபி வந்து 12 பாயிண்ட் அண்ட் என்னோட காம்படிஷன் பிஆர் வந்து 4 பாயிண்ட். ஏன்னா நான் 10 கியூப் அட்டன் பண்ணேன், அதில் 7 கியூப் தான் சால்வ் பண்ணியிருந்தேன். ஸோ மற்ற 3 கியூப் மைனஸ் பண்ணி 4 பாயிண்ட் தான் நான் எடுத்திருக்கிறேன் அஃபிஷியலாக. இந்த சிஎம்ஏ காம்பில் என்னோடய எய்ம் வந்து 14 கியூப் தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த சிஎம்ஏ காம்படிஷனில் நான் மேக்ஸிமம் 14 கியூப் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இயர்க்குள்ளே நான் வந்து ஒரு 20 கியூப்ஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். மேபி 3 ஸ்டைலாம் கற்றுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் மெமரி பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும், அது மாதிரி எக்ஸிக்யூஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு 20 இல்லாட்டா 20+ மேபி ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம் எப்படி ப்ராசஸ் ஆகுதுண்டு. 4x4 மொத்தம்ட்ட 4 இருக்குது. இதான் நான் ஃபஸ்ட்டாக வாங்கினா 4x4 ஆவரேஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யுக்ஸின் பிளாக் ஐலின் 4x4 வாங்கினேன். இதோட ஒரு எச் பீஸ் வந்து மிஸ் ஆகிட்டு, இதோட ஒரு கார்னர் பீஸ் வந்து மிஸ் ஆகிட்டு, இந்த ரெண்டுமே வந்து ஒரு ப்ரோக்கான கியூப் இருந்துச்சுல நார்மல் பிராண்ட் 4x4, அதோட இதை எடுத்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு யுக்ஸின் லிட்டில் மேஜிக் மேக்னெட்டிக் 4x4. இது பட்ஜெட்டில் ரொம்பவே சூப்பரான 4x4. ஆனால் மோயோ 4x4 ஆல்சோ இருக்குது, இப்போதைக்கு அதுதான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். மேபி ஃபைனலாக என்னோடய மெயின் 4x4 YJ சிசோ மினி 4x4. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ என்னோடய 4x4 கோலை பற்றி பார்க்கலாம். என்னோடய அஃபிஷியல் ஆவரேஜ் வந்து 51 செகண்ட் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இயரில் வந்து போன இயரே நான் வந்து 40 செகண்ட் ஆவரேஜ்லாம் ஏம் வச்சுருந்தேன், அந்தளவுக்குலாம் இந்த இயர் போன மாதிரி இல்லை. நான் வந்து ஒரு 45 செகண்ட்ஸ் ஆவரேஜ் போதும் இந்த இயர் ஏம். சிங்கிள் ஆல்சோ சிங்கிள் ஆனால் சப் 40 வரலாம். 4x4 பிளைண்ட் ஃபோல்டட் கோல் பற்றி பார்க்கலாம். நான் போன இயர் வந்து ஒரு சக்ஸஸ் தான் பண்ணேன் காம்படிஷன். அப்போது 13 நிமிஷம் அந்த சக்ஸஸ் வந்துருந்துச்சு, மீன் நான் எடுக்கவே இல்லை. தொடர்ந்து மூணு சால் சக்ஸஸ் ஆகிறது எனக்கு வரல. ஸோ இந்த இயர் என்னோடய கேம் என்னதுன்னா ஒரு பிஎல்டி ப்ராக்டிஸ் பண்ணுற நான் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால என்னோடய எய்ம் வந்து ஒரு சப் 7 மினிட்ஸ் இல்லாட 6 மினிட்ஸ் வச்சுக்கலாம். கஷ்டம்தான், மேபி ப்ராக்டிஸ் பண்ண வரலாம். அதே மாதிரி என்னோடய மீன் வந்து ஒரு sub-8 இல்லாட sub-9 சம்திங் அந்த இதில் இருந்தால் போதும். 5x5 அண்டா மொத்தம் 3 இருக்குது. இதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினா 5x5 ஆவரேஜாக இருக்கும். இதோட ஒரு கார்னர் பீஸ் வந்து பிரேக் ஆகிட்டு. அண்டு நெக்ஸ்ட்டாக YJ MGC 5x5 வாங்கினேன். இது வந்து ரொம்பவே சூப்பரான 5x5. நிறைய பேர் இதை மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு எந்த கியூப் வந்துச்சுன்னு தெரில, ஒரே பாப்பாக ஆரம்பிச்சிட்டு. எப்படி பாப்புனா நார்மல் இந்த இடத்துல கலரக்கூடியது இல்லை, இதோட இந்த சென்டர்ஸ் இருக்கலாம் அந்த ஸ்க்ரூலாம் மாட்டிருக்கலாம், அது அப்படியே கலந்துட்டு வந்துடுது. அதனால் கியூப் வந்து பிளாஸ்ட் ஆயிடுது. ஸோ சால்வ் பண்ணவே முடியல. அதுக்காண்டி தான் நான் இந்த கியூப் வாங்கினேன். கியூபோட நேம் என்னென்னா மோயோ மேலாங் 5x5 மேக்னெட்டிக். காம்படிஷன் பர்பஸ்க்காண்டி இந்த கியூப் வாங்கினேன். ஏன்னா இந்த YJMGC வச்சு ஸ்பீட் சாலிங் பண்ண முடியல, அந்த ரீசனுக்காண்டி தான் இது வாங்கினேன். அண்ட் ஆல்சோ 5 BLD பண்ணதுக்காண்டி வாங்கினேன். ஆனால் இது வந்து பிஎல்டி பண்ணதுக்கு செட் ஆகலை எனக்கு. இந்த கியூப் வச்சு தான் நான் இப்போதைக்கு பிஎல்டி பண்ணுறேன். இந்த கியூப் ரொம்பவே சூப்பராக இருக்குது, மிடில் ரேஞ்சில் ரொம்பவே சூப்பரான கியூப். இதோட ரேட் வந்து 920 ரூபா சம்திங். நான் வந்து இதை அமேசானில் தான் பை பண்ணேன். 5x5 கோல் பற்றி பார்க்கலாம். என்னோடய இப்போதைக்கு ஆவரேஜ் வந்து 1 மினிட் 50 செகண்ட்ஸ் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இயரில் என்னோடய எய்ம் வந்து 1 மினிட் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வரணும். சிங்கிள்ஸ் 1 மினிட் 50 சம்திங். 5 BLD வந்து இந்த கியூப் தான் என்னோடய மெயின். YJMGC போன இயர் வந்து நான் 5 BLD 2 அட்டம் ட்ரை பண்ணியிருந்தேன், ரெண்டுமே DNF ஆகிட்டு. ஃபஸ்ட் அட்டம் ரொம்பவே சொதப்பிட்டேன், 2 அட்டம் வந்து சென்டர்ஸ் ஓரளவுக்கு நான் சால்வ் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு என்னோடய ஜட்ஜு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இயர் வந்து என்னோடய எய்ம் என்னென்னா ஒரு 20 மினிட்ஸ் சப் 20 மினிட்ஸ் ஒரு சிங்கிள் வரணும். அண்டு மீன் 3 சால் தொடர்ந்து சால்வ் பண்ணக்கூடியது, ஒரு டைம் ஆச்சு சால்வ் பண்ணியிருந்தோம் அஃபிஷியலாக. ஏன்னா இது வரைக்கும் இந்தியாவில் வந்து 3 பேர் தான் அப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டுலேயே 100 பேர்கிட்ட தான் சால்வ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே கம்மியான பேர் தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோல் நான் வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 6x6 7x7 பற்றி பார்க்கலாம். இது ரெண்டுமே MGC தான், ரொம்பவே சூப்பரான கியூப்பு. 6x6 7x7 நான் வந்து கோல் வச்சாலும் எனக்கு அந்தளவுக்கு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதே இல்லை. 6x6 என்னோடய கோல் என்னதுன்னா ஒரு sub-3 மேபி. இதோட என்னோடய எய்ம் என்னென்னா ஒரு sub-6. இப்போ ப்ரெமிங்ஸ் பற்றி பார்க்கலாம். இதான் நான் ஃபஸ்ட்டாக வாங்கின ப்ரெமிங்ஸ், YJ நினைக்கிறேன் மேபி இதோட கம்பெனி நேம். இதான் நான் ஃபஸ்ட்டு காம்படிஷன் கொண்டு போயிருந்தேன், sub-20 ஆவரேஜ் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்மென் பெல் ப்ரெமிங்ஸ் வாங்கினேன், V1. இது நான் ஃபஸ்ட்டாக வாங்கின மேக்னெட்டிக் கியூப்பு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு இது செட்டப் ஒழுங்காக ஆகாமல் இருக்குது. மோயு மேக்னெட்டிக் ப்ரெமிங்ஸ்
இது வந்து ஆவரேஜாக இருக்கும். இது நம்ம சேனலில் மேசிவ் அன்பாக்ஸில் வாங்கின பிரமிங்ஸ், இது மீடியமாக இருக்கும். எக்ஸ்மேன் பெல் V2, இது வேறு லெவலான க்யூபு. அண்ட் இதை வந்து இந்த மேக்னெட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆப்ஷன். அண்டு நெக்ஸ்ட்டு எக்ஸின் லிட்டில் மேஜிக் மேக்னெட்டிக் பிரமிங்ஸ், இது வந்து ரெட் கலர் இன்டர்னல், இதுவும் வேறு லெவலான க்யூபு. நெக்ஸ்ட்டு மோயி வேகலாங் மேக்லோ பிரமிங்ஸ், இது ஆல்சோ மேக்னெட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்டு இது வந்து மேக்லோனால வயலட் கலர் இன்டர்னல், இது வந்து ரொம்பவே ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த க்யூப் எனக்கு ஆவரேஜாக பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தோம்ல, இது வந்து மேக்லோ, இது வந்து நான் மேக்லோ பிரமிங், இது வேறு லெவலாக இருக்கும். இதுவும் ஆல்சோ மேக்னெட் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஆனால் இதுவும் ரெண்டுமே ஸ்பீடாக தான் இருக்குது. ஆனால் இந்த க்யூபை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த பிரமிங்ஸ் வந்து அழகாக கண்ட்ரோல் பண்ணலாம், வேறு லெவலான பிரமிங்ஸு. இப்போதைக்கு வேர்ல்டு கிளாஸ் பிரமிங் சால்வ் பண்ணுறவங்க வந்து இந்த பிரமிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு எக்ஸின் லிட்டில் மேஜிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு இதுவும் எக்ஸின் லிட்டில் மேஜிக் பிரமிங்ஸ் தான், இது வந்து க்ரீன் கலர் இன்டர்னல். GEMS பிரமிங்ஸ், இது வந்து ஸ்டிக்கர் க்யூப். அண்ட் இது வந்து N83G க்யூப் பண்ணப்போ எனக்கு கிஃப்டாக கிடச்சிது. அண்ட் இந்த பிரமிங்ஸ் வந்து நான் ரீசெண்டாக வந்து ஆர்டர் பண்ணேன். நான் வந்து மோயு மேலாங் பிரமிங்ஸ் மேக்னெட்டிக்னு ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தாங்க. நான் வந்து சும்மா ரேண்டமாக தான் ஆர்டர் பண்ணேன், ஃபேக் க்யூப் அனுப்புனா ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் ரிட்டர்ன் பண்ணேன், எனக்கு வந்து ரீஃபண்டாக பண்ணாமல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு. ஆனால் டெலிவரி அந்த கொரியர் கொரியர் கொண்டு வருவாங்களா, அவங்க வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் நாள் என்னால் வந்து அதை ஃபோன் எடுக்க முடில. ஸோ நான் வந்து ஈவினிங் ஃபோன் அடிச்சோன்னே நான் வெளியே போயிருந்தேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நாளைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, என்னாச்சுன்னு தெரில. அடுத்த நாள் வெயிட் பண்ணேன், வரவே இல்லை. ஸோ நான் ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்க்குறேன், டெலிவர்னு க்யூப் காமிச்சிருந்துச்சி. ஸோ அந்த க்யூப் எங்கே போச்சுன்னே தெரில, அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆன அந்த க்யூபு. ஸோ ஃபஸ்ட்டாக வந்த இந்த ஃபேக் க்யூபே என்கிட்ட தான் இருக்குது இப்போதைக்கு. ரொம்பவே பேடான க்யூப் இது, 275 ரூபா நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக என்னோடய மெயின் பிரமிங்ஸ் எக்ஸின் லிட்டில் மேஜிக் மேக்னெட்டிக் பிரமிங்ஸ், இது வந்து ப்ளூ கலர் இன்டர்னல். இப்போதைக்கு என்னோடய 2024 கோலை பற்றி பார்க்கலாம். நான் போன இயர் வச்சுருந்த கோல் என்னென்னா சப் 2 சிங்கிள் வரணும், அண்டு சப் 3 ஆவரேஜ் வரணும். ஆனால் சப் 2 சிங்கிள் N83 க்யூப் பண்ணப்போ நான் வந்து அச்சீவ் பண்ணேன். ரெண்டு சப் 2 சிங்கிள் அதுவும் தொடர்ந்து வந்துச்சு. என்னோடய இப்போதைக்கு சிங்கிள் வந்து 1.64 இருக்குது. இந்தியாவில் நான் வந்து நான் 10th இடம் இருக்கிறேன். ஆவரேஜ் வந்து அந்த காம்பில் வச்சு சப் 3 வந்திருக்கலாம், நான் ரொம்பவே சொதப்பிட்டேன். கடைசியால் வந்து 4 செகண்ட் சம்திங் போயிடும், இல்லாட்டா நான் சப் 3 ஈஸியாக எடுத்துருக்கலாம். ஸோ இந்த இயரும் அதே கோல் வச்சுக்கிடலாம், சப் 3. 3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் சப் 3 ஆவரேஜ் வரணுன்ட்டு. ஆனால் நான் வந்து இப்போதைக்கு பிரமிங்ஸ் அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதே இல்லை, BLD மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த பிரமிங்ஸோட ஈவெண்ட்டும் என்னால் விட மனசு இல்லை. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மெயின் ஈவெண்ட், அதை நான் எப்பவுமே விட மாட்டேன், அதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஸோ இந்த இயர் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம், சப் 3 ஆவரேஜ் வரும். ஸ்க்யூப் வந்து என்கிட்ட மொத்தம் 6 இருக்குது. இதுதான் நான் ஃபஸ்ட்டாக வாங்கின ஸ்க்யூப்பு, ஸ்டிக்கர் க்யூப்பு, ஆவரேஜாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் மேசிவ் அன்பாக்சிங்கில் வாங்கின ஸ்க்யூபு, இதுவுமே ஆவரேஜாக இருக்கும். ஆக்சிஸ் க்யூப் பதிலாக மாற்றி வந்துட்டு இது ரொம்பவே பேடாக இருக்கும். இது எக்ஸ்மேன் விங்கி V1, இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், கான்கேவ் மாதிரி இருக்கும் ஷேப்பு, வேறு லெவலாக இருந்துச்சு. ஆனால் இதோட ஒரு மிஸ்டேக் என்னென்னா ரொம்பவே பாப் ஆகும் அடிக்கடி. ஸோ நான் வந்து கேன் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன், ஆனால் அந்த டைமில் கேன் வாங்க முடியல. ஸோ எக்ஸ்மேன் பெல் V2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இது வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்குது, இதோட லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக டேனிங் இருக்குது. ஆனால் V1 உள்ள சேம் ப்ராப்ளம் இதில் இருக்குது, அடிக்கடி பாப் ஆகுது. ஸோ நான் ஃபைனலாக மோயோ RS க்யூப் வாங்கினேன். இது வந்து பட்ஜெட்டில் ரொம்ப வேறு லெவலான க்யூபு, இப்போதைக்கு லைட்டாக ட்ரையாக இருக்குது. லூப் எதுவும் அப்ளை பண்ணால் கரெக்டாக வரலாம்னு நினைக்கிறேன் மேபி. இந்த இயர் வந்து நான் கேன் க்யூப் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன், மேக்ஸிமம் வாங்க ட்ரை பண்ணுவேன். இப்போ க்யூபோட என்ன கோல் பற்றி பார்க்கலாம். நான் இப்போதைக்கு அஃபிஷியலாக 6.12 ஆவரேஜ் இருக்கிறேன். சிங்கிளில் வந்து 3.12 நினைக்கிறேன், 3.02 நினைக்கிறேன், சரியாக தெரில, சம்திங்கில் இருக்கிறேன். இப்போ என்னோடய 2024 கோல் என்னென்னா ஸ்க்யூபில் வந்து ஒரு சப் 5 ஆவரேஜ் வரணும், சிங்கிள் ஒரு சப் 3 மேபி. இப்போ மெகாமிங்ஸை பற்றி பார்க்கலாம். என்கிட்ட மொத்தம் 3 மெகாமிங்ஸ் இருக்குது. இதான் நான் ஃபஸ்ட் வாங்கின மெகாமிங்ஸ். இதோட நேம் என்னென்னா மோயோ MFJS மெகாமிங்ஸ். இதோட டேனிங் வந்து ஆவரேஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக இந்த மெகாமிக்ஸோட நேம் என்னென்னா செங்ஸோ ஜெம் மெகாமிக்ஸ். இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம். அண்ட் இதோட டேனிங் ஆல்சோ மீடியமாக இருக்கும். இதான் என்னோடய மெயின் மெகாமிக்ஸ் YJ UH V2M மெகாமிக்ஸ். இதோட கார்னர் பீஸ் மட்டும் லைட்டாக ஏதோ பிரேக் ஆச்சு, நான் ஃபிவிக் விக்கி வச்சு ஒட்டி வச்சிருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு அது டிஃப்ரெண்ட் ஒன்றுமே தெரில, ரொம்ப வேறு லெவலாக சூப்பராக இருக்குது. மெகாமிக்ஸ் என்னோடய கோல் பற்றி பார்க்கலாம். நான் போன இயரே சப் 1 ஆவரேஜ் வரணும், இல்லாட்டா சப் 50 கூட ஏம் வச்சுருந்தேன். ஆனால் என்னோடய அஃபிஷியலாக என்னோடய ஆவரேஜ் எவ்வளோ வந்துச்சுன்னா 1:00.00.63. ரொம்பவே பக்கத்தில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் சப்போன் ஆவரேஜ். சிங்கிள் வந்து நான் நிறைய டைம் சப்போன் வந்திருக்கேன், ஒரு 4 டைம் 5 டைம் கிட்டே வந்திருக்குறேன் நினைக்கிறேன், சம்திங் 4 டைம் நினைக்கிறேன்.
என்னோட பெஸ்ட் சிங்கிள் வந்து 55 இருக்குது. ஸோ இந்த இயர் வந்து என்னோட எய்ம் என்னென்னா அதே மாதிரி தான் sub 50 கண்டிப்பாக இந்த டைம் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். மெகாமிக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு ஐடியாவில் இருக்கிறேன். ஸ்கொயர் ஒன் அண்ட் கிளாக் பற்றி பார்க்கலாம். ஸ்கொயர் ஒன் அண்ட் ஒன்று தான் இருக்குது, எக்ஸின் லிட்டில் மேஜிக் மேக்னெட்டிக் ஸ்கொயர் ஒன். இது வந்து ரொம்ப சூப்பரான ஸ்கொயர் ஒன், பட்ஜெட்டில் வேறு லெவலாக இருக்கும். என்னோடய இப்போதைக்கு அஃபிஷியல் ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்னா 30 செகண்டோ 32 செகண்டோ சம்திங் இருக்குது. சிங்கிள் வந்து 25 செகண்ட்ஸ் இருக்குது. இந்த இயரில் உள்ள என்னோடய கோல் என்னென்னா sub 20 ஆவரேஜ் வரணும். இது சி கிளாக், இது வந்து ரொம்பவே சூப்பரான கிளாக். மார்க்கெட்டில் இப்போதைக்கு இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் கிளாக் இதுதான். ரேட் வந்து 2000 மேலே வரும், 2500 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ஒர்த்து இதை வாங்கினீங்கன்னா. இந்த இயர் வந்து கிளாக்கில் வந்து ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பின்னை வந்து நம்ம எந்த பொசிஷன்லனா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இப்படி நம்ம டச் பண்ணி சால்வ் பண்ண டைமர் ஆன் பண்ணதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த ரூல்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல, என்ன ரீசன் தெரில. லைட்டாக கொஞ்சம் பேட் அண்ட் சீட்டிங் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அஃபிஷியலாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பண்ணால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து போன இயர் sub 10 ஆவரேஜ் sub 8 வரணும் கூட ஏம் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் வந்து 10.52 வர இருந்துச்சு கடைசியாக போன காமில். இந்த இயரில் வந்து என்னோடய கோல் என்னதுன்னா ஒரு sub 8, அதே sub 8 வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியூப் கலெக்ஷன் வீடியோ. ஏண்ட மொத்தம் 139 பசில்ஸ் இருக்குது, ப்ரோக்கான கியூப் எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ இந்த இயர் வர என்னோடய கியூப் கலெக்ஷன் இதுதான். ஸோ இனிமே நான் பை பண்ணுற கியூப்லாம் நம்ம நெக்ஸ்ட் இயரில் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.